தேர்தலை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் தலைவர்களிடம் கெஞ்சும் ஆடியோ அரசால் பதிவு செய்யப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ள வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு திமுகவினருக்கு கிளியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்கம் நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நந்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசுகையில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், தேர்தலை கண்டு பயமில்லை என்று பேசும் ஸ்டாலின் தான் திருவாரூர் இடைத்தேர்தலை திட்டமிட்டு நிறுத்தினார் என்றும், திருவாரூர் தேர்தலில் திமுகவின் தோல்வி உறுதி என்பது தெரிந்த ஸ்டாலின் தேர்தலை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களிடம் கெஞ்சிய ஆடியோ அரசால் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனின் பேச்சு திமுகவினருக்கு கிளியை ஏற்படுத்தியுள்ளது. இங்க நாங்கெல்லாம் போராடி ரயில போய் ரயில மறுத்து மந்திரி மந்திரி கக்கா மாணவர்கள் நீ சொல்றதுக்குன்னு எங்களுக்கு வந்து வார்த்தை எழுதுறது எல்லா ஊர்களையும் இருந்து பேரை போட்டு எழுதி அப்பெல்லாம் செல்ல கிடையாது போட கிடையாது புற மாணவர்கள் திண்டுக்கல் பள்ளிக்கூடத்து பேரை போட்டு எல்லாம் எழுதி ஒரு பெரிய எழுச்சி எங்க பள்ளிக்கூடம் எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது. அப்பெல்லாம் இது தலைமை தாங்கிய கருணாநிதி மற்றவங்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா கருணாநிதி பேருக்கு கருணாநிதி வாங்கி முரசொலி வாங்கி எல்லாரும் ஹிந்தியில தான் உட்கார் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தயாநிதி மாறன் முரசொலி மாறன் மகனுக்கு கருணாநிதி மாறன் ஸ்டாலின் பேருங்க எல்லாருமே ஹிந்தி கனிமொழி உள்பட இன்னைக்கு அவளுக்கு அவன் இங்கே ஊருக்கு தானே உபதேசம் ஊருக்கு இல்லைங்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்களை வளர்த்துட்டு இன்னைக்கு எல்லாரும் தகுதி எம்பிக்கு பதில் தகுதியானவர்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அங்க உருவாக்கி அன்றைக்கு கர்நாடக எல்லாத்துக்கும் சுயநலம் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிற நிலை தினகருடைய சாதனை என்ன, அவர் இந்த கட்சிக்கு செய்த பெரிய அனுப்புற காரியங்கள் என்ன என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் ஒரே ஒண்ணு சசிகலாவுக்கு சித்தி அக்கா இந்த ஒரு தகுதியை தவிர எந்த தகுதியும் கிடையாது. 32 வருஷமா அம்மாவுக்கு உடனே இருந்து என்னென்ன கொள்ளையடிப்போ அத்தனையும் இந்த குடும்பம் கொள்ளையடித்திருந்தால் அந்த குடும்பம் கொள்ளையடித்த குடும்பத்தை தவிர அவ்வளவு 100 கோடி 5000 கோடி 5000 கோடி சம்பாதித்ததை தவிர வேற எந்த இந்த கட்சியிலே மரியாதை கிடையாது. தோழர்களே நீங்க புரிஞ்சுக்கணும், இது தினகரன் சக்தியை வச்சு இந்த கொள்ளையடித்து இந்த ஆட்சியில ஒரு பெரிய தலைவர் போல காண்பித்தார். இருக்கிற சூழ்நிலை என்ன, திடீர்னு போய் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் கிராமத்துல வந்து கீழே உட்காராங்க, கீழே உட்காராம முடிஞ்சு உட்கார முடியலன்னா செயற்பட்டு உட்காராம பெரியமன்று 70 வயசு 80 வயசு எங்கேயும் நடக்கிறது தானே. இதுல போய் கீழே என்னைக்கிற உள்ளாட்சி துறைமைச்சரா இருந்தாரு, அப்பதான் கிராம கிராமத்தான் போகணும். அப்படி போன இடங்களில் இதுவரைக்கும் அந்த மாதிரிலாம் போய் மக்கள்கிட்ட உட்கார்ந்து பேசினா அவர் நல்ல மனுஷன் பார்த்துக்கலாம். ஆனா திடீர்னு போய் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த பொங்கல் பரிசு கொடுத்துட்டு சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, ஆகா இனிமேல் நம்ம எழவே முடியாது சொல்லி கிராம மக்களிடம் போகணும்னு ஐ பெரியசாமி இங்க சக்கரை பணி அங்க ஸ்டாலின் அங்க திருவாரூர்ல உடனே கிராமமா திரும்பிடுமா, ஐ பெரியசாமி இருக்காரு சக்கரை பணி இருக்காரு ஸ்டாலின் இருக்காரு அதுக்கு எதுக்கு அப்படி இந்த பக்கத்துல தான் பேசிருக்கிறேன். அங்க 2000 பேர் நிக்கிறாங்க, இங்க 100 பேர் உட்காந்துருக்காங்க, அது கொடுத்து கொடுத்து உட்கார என்னப்பா கேட்பில நெய்வடினா கேட்பனுக்கு எங்க போச்சு அறிவுண்டா அந்த காலத்துல கேட்பாங்க. தனுவும் அம்மா கூட இருந்த மாதிரி ஒரு படத்தை போட்டு ராஜீவ் காந்தியை கொலை செய்த குற்றவாளிகள் முதலமைச்சர் அம்மாவோட இருக்காங்கன்னு எனக்கு கோபத்தேன். அடுத்த நாள் பார்த்தா தருமபுரியில் இருக்கிற கேபி முருசன் இருக்காங்க இணை ஒருங்கிணைப்பாளர், அவர் மாவட்டத்தில் நஞ்சை கவுடான ஒரு வக்கீல், இந்த ஒரு சகோதரி ரெண்டு பேரும் அம்மா பக்கத்தில் உருவ ஒற்றமைப்பு அந்த ஒத்தக்கண்ண சிறாசனம். அப்புறம் அம்மா கிளிகளின் கிழித்து சட்டத்திலாம் கேட்டதுக்குனால யாரோ தெரியாமல் செய்திருக்கிறார்கள் விசாரித்து பார்க்கிறேன்னு சொல்றாரு தரணி. அதே வழியில் ரத்தத்துக்கு வந்த ஸ்டாலின் ஒரு மாபெரும் வழியை இப்படி முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இல்லக்கா ஒரு சாதாரணமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதாரணமாக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு திடீரென்று முதலமைச்சரும் துணை முதலமைச்சராகி
இந்த நாட்டை அசைக்க முடியாத கட்சிகளாக வச்சுக்கிட்டு இருக்காங்களே, இது எப்படி நம்ம கொண்டு போகணும்? புதுசா ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க, சிவரி நேரத்துக்கு போய் புதுசா ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நம்ம மாநில துணை முதலமைச்சர் கூட பண்ணிருக்கிறாரு, அவங்க நமக்கு அதை அரசாங்கம் சார்ந்த அவர் எப்போதுமே பொறுத்துள்ளாமே வெளியே வரமாட்டார். அவர் போய் சாமி கும்பிட்டுருக்காரு, உடனே அங்கே யாகம் நடத்தி இதற்காக முதலமைச்சர் ஆவதற்காக விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சாமி கேட்கிறார். அதனால தடங்கள் நல்லா வரும்போது என்னடான்னு பார்க்கும்போது, நீங்க அந்த ஸ்டாலின் தினமும் போயிருக்கே கூடாதுங்க, போயிட்டு ஒரு பெயிண்டாவது எடுத்துக்கோங்க உணவு சொல்லியிருக்கான். பெயிண்ட் அடிச்சுட்டு குத்துவலை கேட்டு சூது பற்றி புரிஞ்சிருக்காரு. உடனே நீங்க ஓம வளர்க்குறீங்க, ஓம வளர்க்குறது அங்கேதான் போய் வளர்ப்பாங்க, இடமே இல்லையா மலையாளத்தில் இல்லையா கேரளாவில் எத்தனையோ ஊர் இருக்கு. ஆக எதையாவது சொல்லி மக்கள் மனசில் ஒரு இடம் பிடிக்கிறானா, போய் எப்படி கிராமத்தில் போய் அந்த கிராம சபைக்கு போனாலும் அந்த மாதிரி இப்படி பொய்யலாக சொல்லி பொய்யலாக சொல்லி வந்துட்டு இருக்காரு. இவ்வளவு பிரச்சனைகளும் நம்ம இந்த நம்முடைய ஆட்சியுடைய சாதனையை சொல்லி அம்மாவுடைய வளர்ச்சியில் நம்ம வந்துட்டு இருக்காங்க. இதை ஒரு சவால நிகழ்ச்சி கொண்டு இந்த ஆட்சி அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிற தினகரன் சொன்னால், கங்கணம் கட்டுகிற ஸ்டாலின் சொன்னால், அம்மாவின் ஆட்சியை மீண்டும் 100 வருடத்துக்கு கொண்டு செல்வதற்குடைய கடமை என்று சொல்லி இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களும் சென்று கொண்டிருக்கிறார். எந்த வகையில் குற்றம் சொல்ல முடியும்? அதே போன்று எல்லா ஊர்களிலும் கும்பாபிஷேகங்கள் கோயில் விசேஷங்கள் அத்தனையும் மக்கள் போட்டிருந்த அளவிற்கு பாராட்டுகிற அளவிற்கு இருக்கிறது. ஒரே ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அது ஸ்டாலின், இன்னொருவர் தினகரன், எல்லாம் நாங்களா செத்து போயிட்டா மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த கதை நிச்சயம் நடக்காது. எங்க வாரிசுகள் வந்து கட்சியை நடத்துவாங்க அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் இனியும் நினைக்கும் மாதிரி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியாது, தினகரன் இனிமேல் எம்பவே முடியாதுன்னு சொல்லி தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும்.